கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். நாம் தொடர்ச்சியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் தியானிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 11வது அதிகாரத்திலேயே விசுவாசம் என்பதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும், இந்த எபிரேய மக்களுக்கு தாங்கள் நம்பியிருந்த தங்களுடைய முப்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில இருந்து விசுவாசம் எப்படியெல்லாம் செயல்பட்டது, அவர்கள் எப்படி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்கிறதை அவர்களுக்கு உணர்த்தி, இவர்களெல்லாம் தேவனிடத்திலே சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்லி, நீங்களும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அங்கே கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இந்த எபிரேய மக்கள் விசுவாசத்தை விட்டு அவங்க வழி விலகி தான் போயிட்டுருக்காங்க. ஆதாம் தொடக்கம் இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகுதல் தான் பாவம் என்கிற நிலைக்குள்ளாக வருகிறதையும் நம்ம தியானித்திருக்கிறோம். அப்படி இந்த விசுவாசத்திலேயே அவர்களுடைய முப்பிதாக்கள் எப்படி நிலைத்திருந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்னவாக இருந்தது, அல்லது அந்த வெற்றிக்கு காரணமாக படியாக இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசமே. விசுவாசியாக இருக்கிற ஒருவனால் மட்டும்தான் இந்த உலகத்தையும் உலகத்தின் சிந்தைகளையும் விட்டு ஜெயம் கொண்டு அவன் வெற்றி கொள்ள முடியும் என்கிறத உறுதிப்படுத்தி காண்பிக்கிறதான சத்தியம். அதனால தான் யோவான் கூட சொல்கிறாரு, நம்ம எதனால் ஜெயிக்கப்படுகிறோம்னா விசுவாசமே நம்மளுடைய ஜெயத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது, விசுவாசத்தினாலேயே ஏனோ மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான், தேவன் அவரை எடுத்து கொண்டபடியினாலேயே அவன் காணாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். இப்போ ஏனோக்கு என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலிருந்து அவன் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தான், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத இவங்களுக்கு காமிக்கிறாரு. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, ஏனோக்கு என்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவன் எடுத்து கொள்ளப்பட்டானான். அதாவது இந்த சரீரம், இந்த உள்ளான ஆத்தும மனிதன் அல்லது மெய் மனிதன் வாழும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, ஒரு கூடாரம்தான். இந்த கூடாரம் மண்ணில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. இந்த சரீரம் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மண்ணில் இருந்து தான் அந்த சரீரம் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிகர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த உருவாக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே ஊதுகிற பொழுது தான் அவன் ஜீவ ஆத்மாவானான். அதாவது மனிதனுக்கான ஆவி, மனிதனுக்கான ஆத்மாங்கிறதான நிலை, நம்முடைய கண்களால் காண முடியாத நிலையாக இருக்கிற மெய் மனிதன் என்கிற அந்த ஆத்ம நிலையையும் தன்னுடைய ஜீவனையும் அவனுக்கு கொடுத்தாரு. தன்னுடைய தெய்வத்துவத்தினுடைய ஜீவன், அந்த ஆவியை பெற்றிருந்தபடினால தான் அவன் ஜீவனை உடையவன் அப்படிங்கிற நிலைக்குள்ள ஆதாம் படைக்கப்பட்டான் ஜீவ ஆத்மாவாக. அப்போது தேவனுடைய திட்டத்தில் எப்படி இருந்தனா, இந்த சரீரம் இந்த மண்ணில் புதைக்கப்படணும். நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் நம்ம தியானிக்கும் போது, இந்த மண்ணான சரீரம் இந்த மண்ணிலே விதைக்கப்படணும், இதுதான் நியமம், இது விதி, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இது மண்ணுக்கு போகணும் அப்படிங்கிறது நியமம். ஆனால் தெய்வீகத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, இந்த எடுத்து கொள்ளப்படுதல் என்கிறதான ஒரு சத்தியம் இருக்குது. நம்ம எங்கிருந்து வந்தோமோ நம்ம அங்கே போகணும். அப்போது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்வு என்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளோட நிரந்தரமான இடம் வந்து இந்த பூமி கிடையாது. நம்ம சொல்ல நமக்கு நிலையான நகரம் உண்டு அப்படின்னா சொல்ல முடியாது, அது தகப்பனிடத்தில் போய் சேருகிற அல்லது தெய்வீகத்தோட போய் நாங்கள் மறுபடியுமாக இணைகிறதான நிலை. அதுங்க தான் நம்ம நித்திய நித்தியமாக நம்ம வாழப்போகிறோம். அப்போது அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்தை அல்லது அந்த நிலை, இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்கான இடம்னு சொன்னேன், ஆனால் அது சரியான நிலையில் பார்த்தோன்னா அது ஒரு நிலை. அந்த நிலைக்குள்ளே மனிதன் போக வேண்டும். அது மனிதனுக்குன்னு அவரை விசுவாசிக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு நியமிக்கப்பட்டது. விசுவாசம் இருந்தால் தான் அவரோட இணைப்பு. அப்போ அந்த விசுவாசத்தில் போய் நாங்கள் அவரோட இணையணும். அப்போது
மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஆதாமினுடைய மீறுதலுக்கு பிறகு மனிதனுடைய மனம் சீரழிந்து மனக்கட்டு மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக முழுக்க முழுக்க மாம்சமாக இந்த உலகத்தின் ஆவியினாலேயே செயல்படுற மனுஷனாக தான் இருக்கிறான். அவனால் தெய்வீகத்தின் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தெய்வீகத்தை விட்டு விலகி தான் நிற்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மனுஷன் இந்த விசுவாசத்தினாலேயே அந்த தெய்வீகத்தோட இணைந்து நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அது அவனுக்கு மட்டும்தான், அதை உணர்ந்து வாழ்கிறவனாக இருக்கிறான். சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போ தெரியுது அப்படின்னா, இவன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வு வாழ்கிறான், விசுவாசத்தினால இந்த தெய்வீகத்தோட இணைந்திருக்கிறான் என்கிறத எப்போ தெரியுது அப்படின்னா, அவன் இந்த பூமியை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டானான். அவன் மரணத்தை காணாது. ஏன்னா மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது. அப்போ இந்த மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்ம எப்படி மூன்று நிலையில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதாவது தெய்வீகத்தை விட்டு பிரிந்திருக்கிறதான நிலை மரணம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இன்னொரு நிலை எப்படி பார்த்துருக்குறோம், இந்த சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிகிறதான நிலை மரணம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு மரணம் பார்த்துருக்குறோம், இப்போ வெளிப்படுத்தல வருகிற இரண்டாம் மரணம் அப்படின்னு. அதாவது முதல் ஆதாமுக்குள்ளாக இந்த மரணம் என்கிறது எல்லாருக்குமே நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஆனாலும் தெய்வீகம் தன் குமாரனை விசுவாசிக்கிறவன் மூலமாக இந்த மரணத்தில் இருந்து ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வைத்திருக்கு. இதை விசுவாசியாமல் புறம் தள்ளுகிறவன் அவன் அந்த இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம தியானிச்சிருக்கிறோம் முன் உள்ள பகுதிகள் இல்லையா. அப்படி மரணத்தை காணாதபடிக்கு அவனுடைய நிலை இருந்தது அப்படிங்கிறாரு. அப்போ நியமிக்கப்பட்ட நியமத்துக்கு அப்பால் பட்ட ஒரு வாழ்வு, இதை எப்படி வாழ முடியுது, இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது அது எதனாலேயா, விசுவாசத்தினாலேயே அப்படின்னு சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். இப்போது ஏனோக் வந்து தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு நடந்தான் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பைபிள்லேருந்து படிக்கிறோம். எப்படி இந்த தெய்வீகத்தோட அவன் எப்படிப்பட்ட ஒரு இணைப்பில் இருக்கிறான் அப்படின்னா, அவன் இருந்த காலத்தில் பைபிள் கிடையாது. பைபிள் படி, வாசி, வேதத்தை வாசி, பைபிளை படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. வார்த்தை என்கிறது எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட நிலை அன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி பிரசங்கங்கள் முன்மாதிரியான சாட்சிகள் சொல்கிற அளவுக்கெல்லாம் அன்னைக்கு யாருமே கிடையாது. ஆனால் ஏனோக்கால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சுது. எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கிற அந்த தேடல், தெய்வீகத்தை குறித்து அறிய வேண்டும் என்றிருக்கிறதான தேடல் எந்த ஆத்மாவில் இருக்கிறதோ அந்த ஆத்மா கண்டடையும். ஏன்னா ரோமர் முதலாவது அதிகாரம் 19 பார்க்குறோம், தெய்வீகத்தை குறித்து அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ளும்படியான வழிகளை தெய்வீகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, அவர்களுக்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒருவனும் போக்கு சொல்ல இடமில்லைன்னு தான் சொல்லப்படுது. அவருடைய சிருஷ்டிப்புகளை பார்க்கும்போதே தெரியும். ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அந்த தெய்வீகத்தோட உறவு இல்லாததுனால அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதவங்களா இருந்தாங்க. இருவர் ஒருமனப்பட்டு நடக்கிற ஒரு வாழ்வு ஆமோஸ் 3:3 பார்க்கறது போல, ஏனோக்கும் தெய்வனுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டவனாக இருந்து இருவரும் ஒருமனப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் சேர்ந்து சஞ்சரிக்கவோ அல்லது தேவனோட நடக்கவோ முடியும். அப்படின்னா தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவன் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக, தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு சொல்லி அறிந்து வாழக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஒரு சாக்கு சொல்றோம், வேலை சொல்கிறோம், பிள்ளைகள் சொல்கிறோம், குடும்பம் சொல்கிறோம், டயர்ட் சொல்கிறோம், வியாதி சொல்கிறோம், இந்த மாதிரி எத்தனையோ சாக்கு போக்கான காரணங்களை நாங்கள் சொல்கிறோம். ஆனால்
ஏனோக்கும் அப்படி நம்மளை போன்ற ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தான். நம்மளை போகிற சரீரம், பலவீனமான சரீரத்தில் தான் இருக்கிறாரு. அவருக்கும் குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே இருக்குது. குடும்பத்தை பார்க்கணுங்கிற காரியங்கள், எல்லா பொறுப்புகளுமே ஏனோக்கு இருக்குது. ஆனாலும் அவன் சாக்கு போக்கு சொல்லுகிறவனாக இல்லாமல் தெய்வீகத்தோடு இருக்கிற உறவு என்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்ம நினச்சிக்கிற மாதிரியான காரியமே கிடையாது. அது மனிதனுடைய உள் உணர்வில் உணர்ந்து வாழுகிறதான ஒரு காரியம். அந்த வாழ்க்கையை ஏனோக்கு வாழ்ந்தார். அதுக்கு அந்தவர் வாழ்ந்தபடினால தான் அவர் என்ன செஞ்சார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றிருக்கிறான். எதனால? விசுவாசத்தில் அவன் இருந்தான்னு. ஏனோக்கை குறித்து இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அடையாளமாகவும், ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான சத்தியமாகவுமே ஏனோக்கை குறித்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். யூதா புத்தகத்தில் 14வது 15வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் என்று முன்னறிவித்தான். அப்போ விசுவாசித்து வாழ்ந்தது மட்டும் இல்லையாம், அதை முன் அறிவித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து, உணர்வை அடைந்து வாழுகிற பொழுது அதை பிரதிபலிக்கிறவனாக அல்லது பிரதிபலிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுவான். அதுதான் ஏனோக்கினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். விசுவாசித்தது மட்டும் கிடையாது, வாழ்ந்தாருங்க, வாழ்ந்ததான் தான் வழியில் சொன்னாருங்க அப்படின்னு சொல்ல வராரு. அப்போது இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தின் நிலையை நம்ம நிதானிக்க வேண்டியிருக்கு. இப்போ எபிரேய மக்களுடைய நிலையை சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசித்தீங்க, ஓகே விசுவாசித்து உள்ளே வந்தீங்க, ஆனால் அந்த விசுவாசத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும் என்கிறத சுட்டி காட்டுறாரு. இப்போ ஏனோக்கினுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம பார்க்கும்போது பைபிள் பிரசங்கம் முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அநேகர் இல்லை. பாபேல் தான் அவங்களுடைய நாட்களில் கேள்விப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அதை தவிர வேறு காரியங்கள் இருந்ததாக நம்ம இங்கே நமக்கு கொடுக்கப்படலை. ஆனால் ஆவியிலேயே நடத்தப்படுகிற வாழ்வு, தேவனோட நடந்தான் அப்படிங்கிறது உள் உணர்வில் அனுபவிக்கிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட மனுஷர்கள் உலகத்தோடு இணைந்து வாழ மாட்டாங்க. அவர்கள் உலகம், உலக சிந்தையில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க. எந்த அளவில், சிந்தை அளவில். ஆனால் உலகத்தில் தான் வாழ்கிறாங்க, இந்த பூமியில் தான் இந்த மனுஷர்கள் கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சிந்தை அவர்களோட இணைந்து பயணம் பண்ணாமல் பிரிந்து தேவ ஆவியோட இணைந்து பயணம் பண்ணுகிற ஒரு சிந்தையாக இருக்குது. உலகம் படும் மோசமான நிலையில் இருக்கிறது. தேவ பக்தி இல்லாத சந்ததி நடுவே, இப்போ நம்ம யூதா படிக்கும்போது என்ன பார்த்தோம், அவபக்தி, தேவ பக்திக்கு எதிரானது அவபக்தி. அப்போ அவபக்தியான ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இவர் ஒருத்தர் தான் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக காணப்படுறாரு. மனுஷனை கத்தர் உண்டாக்கினதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வெளிப்படணும்னு தான். ஆனால் எல்லாம் அவபக்தி உள்ள சந்ததியாக இருக்குது. அந்த அவபக்தி உள்ள சந்ததியில் இருந்து ஒரு ஒரு மனுஷன் வர்றாரு, தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் தான் வெளிப்படுறாரு. அப்போ உள்ளான ஆத்மாவில் தேடல் இருக்கும் பொழுது பக்தி என்கிற விஷயம் வெளிப்படும். அப்போ தேவ பக்தி இல்லாத சந்ததியின் நடுவில் உலகம் அவனுக்கு பாத்திரனாகவே இருக்கலை. தெய்வீகத்துக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த இணைப்பு, அந்த உறவை எதனாலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன் தெய்வீகத்தோட உள்ள உறவில் அவனுடைய உள்ளான ஆத்மா சந்தோஷத்திலும் விளைப்பாறுதலிலும் ஆவியிலே கழி கூறுதலையும் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். தெய்வீகத்தோடு இணைந்து
பயணம் பண்ணிக்கொண்டே கர்த்தரோடு நடந்தான் சஞ்சரித்தான் என்கிற நிலையை அவன் பெறுகிறதை நம்ம பார்க்குறோம். இந்த நிலையை உணர்ந்து நமக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னொரு மனுஷன் வழிபடுறாரு. அவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். சொல்லுகிறாரு பிலிப்பியர் நிருபத்தில் 21வது வசனத்தில் இருந்தே நம்ம படிப்பமாக இருந்த சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போது ஆதாமுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நிலை எப்படின்னா, சாவு தான் நம்முடைய ஆதாயம். ஆனால் இந்த விசுவாசம் என்கிற நிலைக்குள்ளாக நாங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற பொழுது எங்களுக்கு என்ன இருக்கிறதா, எங்களுக்கு ஜீவன், அந்த சாகாத நிலையை அடைகிறோம். எப்படி ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு அவன் போனானோ, அவன் ஜீவன் உள்ள ஒரு மனுஷனாக காணப்படுறான். எப்படி அப்படின்னா, விசுவாசத்தினாலேயே அந்த சாகாத நிலைக்குள்ளாக போய் ஜீவன் உள்ள நிலை, விசுவாசத்தினால் பிழைப்பு என்கிற நிலைக்குள்ளாக போகிறான். இப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவோட அந்த தெய்வீகத்தோட இணைந்திருக்கும் பொழுது சாவு கிடையாது, ஜீவன் அப்படிங்கிறாரு. அந்த ஜீவனை அடைந்து, இப்போ இந்த ஜீவனை அடைந்த நிலையில் என்ன சொல்லுகிறாருன்னா, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்படணுங்கிறாரு. இந்த பூமியில் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவோடு இணைந்து அவர் வாழுகிற அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வை ருசிச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே நீ இருக்க எனக்கு மனசு இல்லை, போயிடணும், அவர் கூடயே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போது நம்ம தெய்வீகத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது அந்த தெய்வீகத்தோடையே நம்ம இணையணும் என்கிற ஆசையும் வாஞ்சையும் தாகமும் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சில நேரங்களை சில காரியங்களை ருசி பார்த்துட்டோம்னு சொன்னால் நம்ம மறுபடியும் அது வேணும்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை. இன்னைக்கு இந்த நிலையை நம்ம உணர்ந்திருக்கிறோமா, விரும்புகிறோமா? ஏனோ மெத்துசலா பிறந்தும் அந்த தெய்வீகத்தோட உறவில் தான் இருக்கிறார். குடும்பங்கள், வேலைகள் எதையுமே அவர் டைம் இல்லை, இது எனக்கு முடியவில்லை என்கிறதான எந்த விதமான சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு அது ஆவியில் நடக்கிற ஒரு உறவு, ஆவியில் நடக்கிற ஒரு கனெக்ஷன் அதில் இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கும் அதுதான். இன்னைக்கு ஏனோக்கு எல்லாமே வந்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தவங்க. இன்னைக்கு நமக்கு அந்த நிலையை குறித்து சத்தியத்தை முதல்ல அறிவித்துட்டார். ஏனோக்குக்கெல்லாம் அறிவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர்களாக தேவ ஆவியில் உறவாடி அந்த காரியங்களை உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு போதகர்கள் என்று சொல்கிற நிலையில், பரிசுத்தாவிங்கிற நிலையில இருந்து இந்த நிலையெல்லாமே சத்தியங்களிலேயுமே நமக்கு உணர்த்தி கொடுத்து இதன்படி வாழுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம மனுஷிக அறிவில் பார்க்குறோம், மனுஷிக சிந்தையில் பார்க்குறோம், முடியலை. நம்மை நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறாருன்னு சொல்லி அந்த நிலைக்கு என்னை விட்டு கொடுக்கும்போது தான் வாழ முடியும். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுதோ இந்த நிலைக்குள்ளான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, நமக்கு அந்த நிலைக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா விசுவாசம். இப்போ ஏனோக்கு எப்படி விசுவாசத்தினாலேயே மரணத்தை காணாதபடிக்கு தேவனோட உறவாடி சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு சாட்சி கொடுக்குற ஒரு நிலையில் இருக்கிறது போல இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணும். தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லும் பொழுதோ 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எது தேவனுக்கு பிரியமா? விசுவாசமாம். நம்மிடத்துல இருந்து வெளிப்படுகிற விசுவாசமே அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றதா இருக்கு, பிரியமா இருக்கு.
ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்த்தோம்னா, இஸ்ரவேல குறித்து சொல்லுகிற பொழுது அவர் அநேகரிடத்தில் பிரியமாயிருந்தது இல்லையாம். ஏன் அநேகரிடத்துல பிரியமாயிருந்தன்னா, உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லாம கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அப்போ அந்த விசுவாசம் என்கிறது எவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். பேதுரு சொல்லும்பொழுது சொல்லுகிறாரு, அதை பொண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறாரு. விலையேறப்பெற்ற விசுவாசம் என்றால் அது தெய்வீகத்தால் நமக்கு அருளப்பட்டதை, நாம் அதை உணர்ந்து அதை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். எனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தின் ஆவியினாலே நான் செயல்பட வேண்டியதாக இருக்கணும். அதுக்கு என்னை முழுவதுமாக அவரிடத்துல சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணால் தான் இந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து விசுவாச பட்டியல் தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து சொல்கிறாரு, இப்படி விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தவர்கள், இந்த உலகம் அவங்களுக்கு பாத்திரமாக இருக்கலை, இந்த உலகத்திலையும் உலக சிந்தையிலையும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அசாதாரணமான சிந்தை உடையவர்களும் அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுமாக இருப்பாங்க. அந்த நிலை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? வளர்ச்சி இருக்கலாம், நம்மளுடைய விசுவாசம் பலவீனமான விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வந்து என்னை தேவ ஆவியினிடத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாக மாறும். அந்த பலமுள்ள விசுவாசம் அல்லது விசுவாசத்திலேயே பெரியவன் என்கிற நிலைக்குள்ள நம்ம வளரணும். அந்த வளர்ச்சிக்கு நம்ம போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், நாம் விசுவாசத்திலும் சத்தியத்திலும் தெய்வீகத்தை அறிகிற அறிவிலும் வளரணும். அந்த வளர்ச்சிக்கு தான் நம்ம சபையில் சேர்க்கப்படுறோம். இன்னைக்கு எப்படி இருக்குது நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம்? இந்த பூமியில் கார், வீடு, நல்ல வசதியான வாழ்வு அப்படிங்கிற அழிந்து போகிற காரியத்தை மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பாருன்ற விசுவாசம் இருக்குதா? அல்லது என்னுடைய கண்களால் காணக்கூடாத நித்தியமான நித்தியத்துக்குரிய காரியத்தின் மேலே என்னுடைய விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.